வரும் 2047 ஆண்டில் இந்தியா சுதந்திர தின நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் போது பாகுபாடற்ற மற்றும் வளர்ந்த நாடாக உருவெடுக்கும் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தின் 9வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர், இளைஞர்கள் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை வாய்ப்பை உருவாக்குபவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறினார். நாட்டின் மக்கள் தொகையில் தற்போது 50% பேர் 25 வயதுக்கும் குறைவானவர்கள் என்று தெரிவித்த அவர், வரும் 2047 ஆண்டு நாடு சுதந்திர தின நூற்றாண்டை கொண்டாடும் போது இப்போதைய இளைஞர்கள்தான் நாட்டை வழி நடத்துவார்கள் என்றார். இளைஞர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளின் மூலம் சுதந்திர தின நூற்றாண்டின் போது பாகுபாடற்ற வளர்ந்த நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று குடியரசுத் தலைவர் நம்பிக்கை தெரிவித்தார். நாம் நமது தனி மற்றும் சமூக வாழ்வில் நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை நிலைநாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், இளைஞர்கள் முழுமையான உறுதிப்பாட்டோடு பணியாற்றி இந்தியாவை சமத்துவமான வலுவான நாடாக உருவாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அம்பேத்கரின் கூற்றை பின்பற்றி சமூகத்தின் நலனுக்காக கற்றறிந்தோர் முன்வராவிட்டால் கல்வி அர்த்தம் இல்லாததாகிவிடும் என்றும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குறிப்பிட்டார். बढ़ा रही है। हाल ही में संपन्न हुए ओलंपिक खेलों में हमारी बेटियों के प्रदर्शन से पूरे देश में गर्व की भावना का संचार हुआ है। आज प्रत्येक क्षेत्र में हमारी बेटियों ने अपनी प्रभावशाली उपस्थिति दर्ज की है। समान अवसर मिलने पर प्रायः हमारी बेटियां हमारे बेटों से भी आगे निकल जाती हैं।